பெயரில் இனி அவர்களே. எறும்புகளை நம் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். இந்த உலகத்திலே அண்டார்டிகாவை தவிர எல்லா இடங்களிலும் இந்த எறும்பு என்ற இந்த சிச் உயிரினமானது, சிறிய உயிரினமானது இருக்கு. இது ஒரு சிறிய உயிரினமாக இருந்தாலும் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய பண்புகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, இந்த எறும்புகள் என்றும் தனித்து இருப்பதில்லை. எப்பொழுதும் இது ஒரு குழுவாக, குழுமமாகத்தான் செயல்படுகின்றது. இரண்டு, இந்த எறும்பு தனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் செய்யுமா. இந்த எறும்பு தனக்கு பிடித்த உணவை மட்டும்தான் இது சென்று எடுக்குமா. அதற்கு இனிப்பு பிடிக்கும் என்றால் அங்கு மட்டும்தான் செல்லும், அதற்கு தேவையில்லாத இடத்திற்கு செய்யாது. எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்யுமா. இவ்வாறாக இந்த எறும்பிடம் எண்ணற்ற பண்புகளை பார்க்கின்றோம். ஏறக்குறைய இதே ஒரு பண்பு நலன்களை கொண்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வு நம்மிடையே அமைய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. கிறிஸ்தீஸ் விளம்பார்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பணி வாழ்விற்காக அனுப்புகின்றார், அனுப்பப்படுதல். இதிலிருந்து மூன்று விதமான வாழ்வை, வழிகளை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஒன்று, இணைந்த வாழ்வு. இங்கு இயேசு உணர்த்துகின்ற வாழ்வு தனித்து இருக்கின்ற வாழ்வு அல்ல, மாறாக இணைந்த வாழ்வு. அதனால்தான் அவர் இருவர் இருவராக அவர்களை அனுப்புகின்றார். ஏன் இயேசு அவர்களை இருவர் இருவராக அனுப்ப வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு மூன்று காரணங்களை சொல்லலாம். ஒன்று, பாதுகாப்பு. அக்காலத்திலே அவர்கள் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்லுகின்ற அந்த பாலைவன பகுதியிலே நிறைய எண்ணற்ற கொள்ளையர்கள் இருப்பார்கள். அவர்களிடமிருந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தர வேண்டும் என்பதற்காக இயேசு இருவர் இருவராக அனுப்பியிருக்க கூடும். இரண்டாவதாக, இருவர் இருவராக செல்வது ஒரு சாட்சியாக அமைகின்றது. யூத சமுதாயத்திலே என்றைக்கும் ஒருவர் பாவம் செய்திருக்கின்றார், ஒருவர் தவறு செய்திருக்கின்றார் என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள் இருக்கின்ற பொழுதுதான் அதை ஏற்றுக்கொள்வார்களோ. எனவேதான் இயேசு அவர்களை இருவர் இருவராக அனுப்புகின்றார். மூன்றாவது, ஒரு உற்சாகம். சபை உரையாளர் இதைத்தான் குறிப்பிடுகின்றார். ஒருவர் தனித்திருப்பதை காட்டிலும் இருவராக இருக்கின்ற பொழுது ஒருவர் விழுந்தாலும் மற்றொருவர் உதவி செய்யக்கூடும். ஆக இயேசு அவர்களை இணைந்த வாழ்வுக்கு அழைத்து செல்வதற்கு காரணம் பாதுகாப்பு, சாட்சி, உற்சாகம் என்னும் இந்த காரணங்கள் தான். இரண்டாவதாக, இயேசு அவர்களுக்கு காட்டுகின்ற ஒரு வழி எளிமையான வழி. இயேசு அவர்களுக்கு தங்களுடைய பயணத்தின் போது எப்படி இருக்க வேண்டும், அங்கு சென்ற பிறகு எதை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுவது மனித தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் என்னும் மூவற்றையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. உணவு, உணவை எடுத்து செல்ல வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். எந்த ஒரு பையோ, எந்த ஒரு நாணயமோ, காசோ எடுத்து செல்ல வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். ஒரே ஒரு அங்கியை மட்டும் எடுத்து சென்றால் போதும் என்று உறைவிடம். நீங்க எங்கு செல்லுகின்றீரோ, எந்த வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கு சென்றாலே போதும் என்று குறிப்பிடு. இது அவர்களுக்கு அவசியமானதை மட்டும்தான் குறிப்பிடுகின்றார். இங்கு இயேசு ஆடம்பரத்தை குறிப்பிடவில்லை, மாறாக அவசியமானதை குறிப்பிடுகின்றார். இங்கு ஆடம்பரம் தவிர்த்து அவசியம் குறிப்பிடப்படுகின்றது. இதுதான் ஒரு எளிமையான வழி, எளிமையான வாழ்வு. ஆக இயேசு அவர்களுக்கு கற்பிக்கின்ற இரண்டாவது வழி வாழ்வு எளிமையான வாழ்வு. மூன்றாவதாக, இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்ற வாழ்வு வழி அதிகாரத்தோடு கூடிய வாழ்வு. இது அவர்களுடைய பணியில் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளில். இயேசு அவர்களை, நீங்கள் தீய ஆவிகளை ஓட்டவும் பேய்களை ஓட்டவும் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். நோயாளிகளை எண்ணெய் பூசி குணப்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கின்றார். மனமாற்றம் பெற நற்செய்தியை பறைசாற்ற அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றார். அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொறுப்புக்குண்டான அதிகாரத்தை அவர்களுக்கு தருகின்றார். ஆக நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நமது பொறுப்புகளில் உள்ள அதிகாரத்தை நம் சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கான ஒரு அழைப்பாகும். அதன் பார்ந்தவர்களே, இயேசு கூறிய இந்த மூன்று வழிகளும், அதாவது இந்த மூன்று வாழ்வும் வெறும் அவர்களுக்குண்டான வாழ்வு மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்தவர்களுக்கான ஒரு வாழ்வு, இணைந்த வாழ்வு. நாம் ஒவ்வொருவரும் தனித்தல்லாமல் குழுமமாக நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய சமூகத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பு. அதுதான் இணைந்த வாழ்வு, இணைந்த வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. இரண்டாவது, எளிமையான ஒரு வழி வாழ்வு அழைப்பு. இயேசுவை அந்த செல்வந்தர்
பின்பற்ற எண்ணிய பொழுது உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வீழ்ச்சி ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா என்று இயேசு கூறுவது இந்த எளிமையான வாழ்வுக்கான ஒரு அழைப்பாகும். இன்றைக்கு நாமும் வெறும் ஆடம்பரத்தை நாடி அல்லாமல் எது அவசியமோ அதை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வாக இறைவனை நோக்கிய ஒரு வாழ்வாக அமையும். மூன்றாவதாக இயேசு கூறுவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய பொறுப்புகளில் உண்டான அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்வு. எனவே இன்றைக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கு இயேசு இந்த மூன்று வழிகளையும் இந்த மூன்று வாழ்வையும் நமக்கு உண்டார். எனவே இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இறைவனை நோக்கிய ஒரு வாழ்வாக அமைய இந்த மூன்று வழிகளையும் நாம் நமதாக்கிக் கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.